ஒன்றுதான் இருக்கு மற்றது இல்லைங்கிறதான அர்த்தம் அல்ல. ஏன்னா நாம தத்துவத்திரயம் கொண்டவர். அந்த ஏக சப்தத்திற்கு ஒண்ணுங்கிறதான சங்கியாபரமான அர்த்தத்தை கொள்ளாமல் ஒப்புயர்வற்றது ஒப்பாரும் மிக்காரும் இல்லாததுங்கிறதான தனித்தது தனி ஒருவனானதுங்கிறதான அர்த்தம் கொள்றோம். அப்ப இந்த ஸ்லோகத்தினுடைய கண்டத்துல வதன்னு ஏகம் அர்த்தம் சஹஸ்ர தன்னுடையதான சஹஸ்ர பாசுரங்களாலேயும் ஒரு அர்த்தத்தை சொல்ற, ஒப்புயர்வற்றதான ஒரு அர்த்தத்தை சொல்ற, சாரபூதமான ஒரு அர்த்தத்தை காண்பிக்கிறார் ஆழ்வார். அந்த அர்த்தம் என்னன்னா தேவ ஸ்ரீமான் ஸ்வசித்தேஹே கரணம், பரமாத்மாவானவன் ஸ்ரீஹபதியான ஸ்ரீமன் நாராயணனே தன்னை அடைவதற்கான ஒரே உபாயமாக இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அப்ப பகவானை பற்றுங்கோள் அப்படின்னா எப்படி பற்ற வேண்டும் அப்படின்னா அவன் மூலமாகத்தான் பற்ற வேண்டும். அவனே நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு அவன் நினைக்கணும். அவன் நினைக்கிற மாதிரி நாம நடந்துக்கிறோம். அந்த மாதிரி நடந்துட்டானால் இவனை நாம் கலைத்தேமிப்போம்னு அவனுடைய திருவுள்ளத்திலே அபிப்பிராயம் தோன்றும். அந்த அபிப்பிராயத்தை ஏற்படுத்துற மாதிரி நாம பண்ணணும். அப்ப இந்த ஸ்லோகத்துக்கு இந்த ஆயிரம் பாசுரங்களுக்கும் அர்த்தத்தை இந்த அடியில காண்பிக்கிறார். தேவா ஸ்ரீமானான தேவா ஸ்வசித்தி, அதற்கு அவனே காரணம். இப்ப இந்த ஆயிரம் பாசுரங்களினுடையதான சாரம் இது என்று சொன்னா இதுல அடையப்பட வேண்டியது எது அப்படின்னா பெருமாளே தான் அடையப்பட வேண்டியவர். அவன் யாருன்னா ஸ்ரீமானான பெருமாள், வேற யாரையும் நாம பெருமாள்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால அவன் அதனுடைய பரம பிராபியமான பலம் என்னன்னா ஸ்வசித்தி, அவனுக்கு அவனே அடைதல், அவனுக்கே போய் நித்திய கைங்கரியம் பண்ணுவேன். இதனுடைய வியாக்கியானம் தான் மற்றதெல்லாம். யார் இப்போ தேவா ஸ்ரீமான் ஸ்வசித்தே கரணம், இதுல பிராபியமானது தேவ ஸ்ரீமான்ங்கிறது. பலம் என்னன்னா அந்த பிராப்தியினால நாம பெறப்படக்கூடிய பலம் என்னன்னா ஸ்வசித்தி, எம்பெருமானை போய் பற்றுகை அடைகை அப்படிங்கிறது. அதுக்கு உபாயம் என்னன்னா கரணம், அவனே தான் கரணம், தேவையேவ கரணம், தேவையேவ ஸ்ரீமான், தேவையேவ சுசப்த வாச்சியம் அந்த இடத்துல. அப்ப எம்பெருமான் ஆகிறவன் தன்னை அடைதல் அப்படிங்கிறதான பலனுக்கு தானே காரணமாயிருக்கிறான், தானே உபாய ஸ்தானத்திலேயும் இருக்கிறான்ங்கிறது இந்த கண்டத்தினால ஆச்சு. இதனுடைய விஷயம்தான் அடிய சொல்ல வேண்டியதான உபன்யாச விஷயம். இந்த ஆயிரம் பாசுரங்களினுடைய சாரம் என்னன்னா இந்த அஞ்சு விஷயங்கள் தான் சுவாமி இந்த ஆயிரம் பாசுரங்களாலேயும் காட்டப்பட்டுள்ளது. எந்த அஞ்சு விஷயம்னா நாம சித்தாந்தத்திலே எதை அர்த்த பஞ்சகம்னு சொல்றோமோ அந்த விஷயங்கள் தான். என்ன அர்த்த பஞ்சகம், எந்த ஐந்து அர்த்தங்கள் அப்படின்னா, முதல் விஷயம் பெருமாளே தான் அடையப்படக்கூடியவன் அப்படின்னு பிராப்தியஸ்ய பிரம்மணோ ரூபம் பிராப்துஷ்ச பிரத்யகாத்மனா பிராப்தியுபாயம் பலம் செய்த ததா பிராப்தி விரோதிக்க. இந்த ஐந்து தான் இத்தனை ஆயிரம் பாசுரங்களினுடைய பரமசாரமும் இதுதான். என்னென்ன அடையப்பட வேண்டியவன் சாட்சாத் ஸ்ரீஹபதியானதான எம்பெருமான், அதை காண்பிக்கிறது தான் மிக்க இறை நிலையும் மெய்யா உயிர் நிலையும். இதுதான் அடைய சொல்ல வேண்டியதான பாசுரம். அந்த அந்த கவியை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதனால அதை அதை சொன்னா ஒரு ஒரு நிமிஷம் ஆயிடும். அதனால அதை அடைய முழுக்க சொல்லல. ஆனா இந்த மிக்க இறை நிலையும் அப்படிங்கிற அந்த தனியனை பக்தர் அனுகிரகித்ததான ஒரு தனியன். அந்த தனியன் ஆயிரம் பாசுரங்களினுடைய சாரம் எப்படி அமைஞ்சிருக்குன்னா அதுல என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது இந்த திருவாய்மொழி காதா சஹசிரத்தினாலே அப்படின்னா மிக்க இறை நிலை உத்ருஷ்டமானதான எந்த எம்பெருமான் உண்டோ அவனுடையதான தன்மை நிலை மிக்க இறை நிலை. அப்போ எம்பெருமான் விஷயமாக என்னென்ன சொல்லியிருக்கு இந்த பாசுரத்துல நாம கேட்டா எதிர அதிகாரிகள் எல்லாம் இருக்கா, எம்பெருமான் விஷயத்துல என்னென்ன சொல்லலன்னு அவன் எடுத்து கேட்பான். எம்பெருமான தவிர வேற என்ன அங்க சொல்லி இருக்காள், எம்பெருமானுடைய லாபத்தை தவிர வேற என்ன அங்க சொல்லி இருக்காள். ஒருவேளை தான் ஏதோ கதறான் அப்படின்னா எம்பெருமான் இன்னும் கூடவில்லையேன்னு கதறான். ஏதோ வருத்தமா இருக்கு அப்படின்னு சொன்னால் களைவாய் துன்பம் களையாத அழிவாய் அப்படின்னா யார பார்த்து சொல்றார், எம்பெருமான
நேரடியா பூஷணாதிகளாக விசிஷ்டம் சிவபதியாக இருக்கக்கூடியவன் அவனே தான் சொல்றார். அப்போ பகவத் வியதிரிக்கமான ஒரு விஷயம் அங்க சொல்லப்பட்டிருந்தால் தானே மற்ற விஷயங்களிலே எல்லாம் அவர் கால் பார்த்திருக்காரு சொல்லலாம். அந்த காரணத்தினால மிக்க இறை நிலை முழுக்க முழுக்க காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அதுலேயும் முதல் திருவாய்மொழியில முதல் பதமே உயர்வர உயர்நிலை அப்படிங்கிறதான பாசுரமே அவனுக்கு நிகரானவர் யாரும் இல்லாததான தன்மையை கொண்டவன் சொன்னா ஒருத்தர் வசதின்னு சொன்னா அவனை மாதிரி இன்னொருத்தர் வசத்தின்னு சொல்லலாம். இல்ல இந்த விஷயத்துல இவரை காட்டில இன்னொருத்தர் வசத்தின்னு சொல்லலாம். ஆனா நம்ம பெருமாள் மிக்க இறை அவன் எப்படிப்பட்டவன் அழுவார் உயர்வானவன் சொல்லிட்டா உடனே யாராவது ஒருத்தர் கம்பாரிட்டிவ் டிகிரி போட்டு மிக உயர்வானவன் இன்னொருத்தர் சொல்லிடுவாரோன்னு பயம். அதனால உயர்வு அற உயர் அந்த மாதிரி அவனுக்கு மேல ஒருத்தரை சொல்ல மாட்டான் உயர்வு கொண்டவன் தான். இப்ப இது சாட்சியா எம்பெருமான மாதிரிதானே சொல்லப்பட்டதாக ஆச்சு. அப்ப அந்த திருவாய்மொழி முழுக்கவுமே அந்த பத்து பாசுரங்கள் முழுக்கவுமே அவனுடையதான என்னென்ன விதமானதான பரமாத்ம லட்சணங்கள் உண்டோ அத்தனை விஷயத்தை தான் சொல்லிட்டு அந்த திருவாய்மொழி முழுக்கவுமே திருவாய்மொழி ஆயிரமும் அதுதான் சொல்லது. ஆனா இந்த பத்து பாசுரமும் அவனுடைய விஷயத்தை சொல்லி அவனுடைய குணங்களை சொல்லி அவன் சர்வவேத பிரதிபாத்தியன் சுடர்மிகு சுருதியுள் அப்படிங்கிறதுக்கு உயிர்நிலை அப்படின்னா மிக மெய்யானதான உயிர்நிலைங்கிறது. இதுல ஜீவாத்மாவினுடைய சொரூபம் சொல்லப்படுறது. பிராப்துஷ்ட பிரத்யேகாத்மனா அடைய வேண்டியவன் அந்த ஜீவாத்மா எப்படிப்பட்டவன் அப்படின்னா அவன் சேஷபூதன். அவன் அடைய வேண்டியவனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கே நித்திய கைங்கரியம் பண்ணிக்கொண்டு அவனே எல்லாமே அவனையே அண்டி இருக்கக்கூடியவன்கள். இப்போ இத்தனை பாசுரங்களையும் ஆறாயிரம் படியில சேவிக்கிறது உஜ்ஜீவியுங்கோள் அப்படின்னு காண்பிப்பார். அந்த அந்த பதங்கள் அந்த பந்திகள் எல்லாம் அவ்வளவு அற்புதமா இருக்கும். ஆழ்வார் தன்னுடைய மனசை சாய்க்கிறார் அப்படின்னா எப்படியாதான் ஒரு நம்மளுடையதான ஸ்தானத்துல இருந்து அர்ஜுனன் நமக்காக கேள்விகளை எல்லாம் கேட்டு அவனுக்கு உபதேசம் பண்ற மாதிரி எம்பெருமான் பண்ணாரோ அந்த மாதிரி எத்தை தின்று அத்தை தின்று அங்கே கிடக்கும்னு சொல்லி இருக்கக்கூடிய அளவுக்கு மகா ஞானியா ஞானவானான ஆழ்வார் தன்னுடைய மனசுக்கு உபதேசம் பண்ணிக்கணுமா என்ன அப்படி இல்லை. இல்லையாதான் நான் இந்த பிரகிருதி மண்டலகரமானதான துக்கங்களிலே ஆட்பட்டிருக்கிறேன். அவனுக்கு என்ன பிரகிருதி மண்டல துக்கம் இருந்தது பின் அவருக்கு இல்ல. அப்ப அவர் சொல்றது எல்லாமே தன்னை அதிகரித்து லோகோபகாரமாக இருக்கணுங்கிறதுக்காக. அப்போ அது பிராப்தாவாக இருக்கக்கூடிய ஜீவாத்மாவுக்கு சொல்லப்பட்டதான உபதேசம் நீ அடைய வேண்டியது வீடு அப்படிங்கறத இரண்டாவது திருவாய்மொழியில சொல்லி அது மாதிரி எப்படி பெருமாள் அடையணும்னா கிழறொழி இளமை ஒழிவில் காலம் எல்லாம் இந்த பெருமாள் விஷயத்திலேயும் இது எல்லாம் அவனை பற்றுங்கோள்னு சொன்னது நமக்கு பண்ணப்பட்டிருக்கக்கூடியதான மெய்யா உயிர்நிலை மெய்யாங்கிறதான சப்தம் நம்மளுடைய சித்தாந்தத்துல தத்துவத்திரயம் இருக்கிற காரணத்தினால எம்பெருமான தவிர்த்த அவனை அடைய வேண்டியவனாக இருக்கக்கூடிய எந்த ஒரு பிராப்தாக்களான நாம இருக்கோமோ நாம சத்தியம். இந்த ஜெகத் சத்தியமானது அதாவது அத்வைதிகள் அது பொய்யான சத்தியம் சத்தியம் போன்ற சத்தியம் தான் சொல்லுவா. நமக்கு எல்லாம் எல்லாமே சத்தியம். அப்படி இந்த மைக்கும் சத்தியமானது சொல்லக்கூடிய அரியரும் சத்தியமானவன் கேட்கக்கூடிய நீங்களும் இருக்கிறீர்கள் எந்த விதமானதான பேதமும் கிடையாது. அல்ல அவன் அடையப்பட வேண்டியவனான எம்பெருமான் நம்மாலே. அப்போ அந்த இடத்துல மெய்யா உயிர்நிலை சத்தியமாக இருக்கக்கூடிய இதவும் சர்வம் அசஞ்சத்தான் வேதம் எங்க காண்பிச்சாலும் உடோவர்த்தியாக இருக்கக்கூடியதான இந்த லோகம்னு காண்பிக்கிறதுனா இருக்கிறதுதானே இருக்குன்னு இருந்தது காண்பிக்கும். அப்போ அந்த மெய்யா உயிர்நிலைங்கிறதுனால அந்த அத்வைதத்துக்கு வியதிரிக்தமாய் தத்துவத்திரய கதமாக இருந்தாலும் நம்மளுடைய சாஸ்திரத்திலே இருக்கக்கூடிய சத்தியமானதான இந்த ஜீவாத்மாவும் மெய்யா உயிர்நிலையும் தக்க நெறியும் மொத்தமா பக்தி யோகத்தை காண்பித்து நமக்கெல்லாம் சரிவராதுங்கிற காரணத்தினால எம்பெருமானினுடையதான திருவடிகளை பற்றி கொள்ளுதல்
அப்படின்னு உன் அறிக்கையை அமர்ந்து புரிந்தேனேங்கிறதுனால பிரகத்தி இந்த பிரமாணத்துல அவர் காண்பிக்கக்கூடியதும். அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணணும்னு ஆசைதான் சுவாமி, இன்னைக்கு காத்தால 4 மணிக்கெல்லாம் எழுந்து இதெல்லாம் பண்றோம்னா இது மாதிரி நிச்சயம் இருக்கலாம் இல்லையோ, ஏன் இருக்க முடியல அப்படின்னு. அதுதான் சுவாமி இந்த பிரகிருதி மண்டலத்துல இருக்கக்கூடியதான துக்கங்கள் நம்மளை ஆகர்ஷிக்கிறது இழுக்கிறது. நாளைக்கு அவ்வளவு சீக்கிரமா பண்ணணும்னு சீக்கிரம் படுத்துக்கிறோம், மற்ற நாள் அவ்வளவு சீக்கிரம் படுத்துட்டு அவ்வளவு சீக்கிரம் எழுந்துக்கிறோமா அப்படிங்கிறது. ஏன்னா பிராகிருதிகமாக இருக்கக்கூடியதான இந்த பந்தம் நம்ம அதுல கட்டுப்படுத்துறது. அதுக்கு ஆழ்வார் எத்தனை இடங்கள்ல காண்பிக்கிறார், ஒரு ஒரு திருவாய்மொழி முழுக்க முழுக்க இந்த ஐவர்கள் எனக்கு பண்ணக்கூடியதான இந்த பஞ்ச இந்திரியங்கள் ஆகிறதான சத்ருக்கள் எனக்கு பண்ணக்கூடியதான துக்கங்கள் என்னை அவர்கள் எல்லாம் கழுவர்கள் அப்படிங்கிறார். எத்தனை பதிகங்கள்ல எத்தனை பாசுரங்கள்ல காண்பிக்கிறார், நாம கண்ணிருக்கு சுகமா இருக்கோம்னு சொன்னார் ஆழ்வார். கண்ணிருக்கு பெருமாளை தவிர மற்ற விஷயங்கள்ல போய் துக்கப்படுறதேன்னு கேட்கிறார். இப்படி ஐவர்கள் ஆகியதான சத்ருக்களாலே நாம் பாதிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினாலே தத்யதிரிக்கமான விஷயங்களிலே எல்லாம் பகவத் விஷய வெற்றித்த விஷயங்களிலே மனசு போகிறதுங்கிறதுனால அவைகளாலே இழுக்கப்பட்டவனாய் நான் கட்டப்படுகிறேன் அத்தனை பாசுரங்கள்ல காண்பித்தார். அது மாதிரி சில பாசுரங்களையும் எடுத்து வந்தேன், ஆனா பக்கத்துல இந்த சுவாமி எடுத்துட்டு அடிக்கடி அந்த பாசுரங்களை சொல்றதுக்குள்ள நமக்கு நடுங்கிறது. அதுக்கப்புறமா கடையாடி தொக்கியம் வாழ்வு, இதுல பரம போக்கியம் என்ன, பரம போக்கியம் நமக்கு என்ன, வாழ்வுங்கிறது என்ன, இங்க வாழறதுதான் வாழ்வு அப்படின்னா. அதனால அவனுக்கே அவனையே அண்டி இருந்து அவனுக்காகவே பண்ணக்கூடியதான எந்த ஒரு கைங்கரியமோ அவனுக்கே நித்திய கைங்கரியம் பண்ணுகை. அதுதான் என் அவாவரச் சூழ்ந்தா என்று காண்பிக்கிற கழிப்பும் கவர்வும் அப்படிங்கிறதான பாசுரத்திலேயும் இப்படி எம்பெருமானுடைய குணங்களாகிற அமிர்தத்தை குதிக்கிற ஆழ்வார் இந்த அமிர்தத்தை என்று நித்திய சூரிகளோட கலந்து அனுபவிப்போமோன்னு கேட்கிறார்னு காண்பிக்கிறார். இப்படி எந்த இடத்துல தொட்டாலும் கருப்பு இனிமையா இருக்கு மாதிரி இந்த எந்த பாசுரத்துல எடுத்தாலும் அதுல இந்த அஞ்சுமே நாம பார்க்க முடியும். இந்த 5 விஷயங்கள் தான் சாரபூத்தமானதான இந்த திருவாய் மொழியினுடையதான அர்த்தங்கள் அப்படிங்கிறத காண்பித்தார். அந்த திருவாய் மொழியினுடையதான எந்த நுனியிலையும் எம்பெருமானுடைய குணங்களையும் அவன் பிராப்திங்கிறதுனால பிராப்தாவாக நம்மளுடையதான தன்மையையும் அவனை அடைய விடாமல் இருக்கக்கூடிய பிரகதி மண்டலத்தினுடையதான துக்கங்களையும் அது வாழ்வாக சொல்லப்பட்டிருக்கக்கூடியதான அந்த பரம போக்கியமானதான எம்பெருமானத்தை பண்ணி பல்லாண்டே பல்லாண்டு பாடி இருக்கைங்கிறதையும் நிச்சயமாக இந்த தத்துவங்களையும் அர்த்தங்களையும் நானும் அவசியமாக அனுபவிக்க முடியுங்கிறத சொல்லி யதா காலம் முடிந்ததாக கிடைத்துக் கொண்டு கத்தார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே.